ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே டேஸ்டான, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய வெங்காய சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பேனில் வந்துட்டு ஒரு கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க, ரொம்ப விட வேண்டாம், ஒரு டேபிள் ஸ்பூன் போதும். இதில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 6-7 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து கொஞ்சமாக புளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது இது காரத்துக்கு தேவையான வரமிளகாய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 6-7 வரமிளகாய் போடுறேன். இது காஷ்மீரி சில்லின்றனால அந்தளவுக்கு காரம் இல்லை, ஸோ அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து பெரிய சைஸ் தக்காளி 1 ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் சைஸாக இருந்தால் நீங்கள் 2 ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும். இது கூட வந்து பச்சை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப மெயின். ஏன்னா பச்சை கொத்தமல்லி இப்படி போட்டு இது கூட வதக்கி சட்னி அரைச்சி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வதக்கின அதே பேனில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் விட்டுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கோகனட் ஆயில் விட்டு இது நல்லா சூடானதும் கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 2 துண்டு வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பில ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை இதில் கொட்டிடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சும்மா லைட்டாக தேவையான அளவு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் வேறு ஒரு பிளேட் மாற்றிட்டு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெங்காய சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிடும் போது அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவோட பார்க்கலாம். பாய்.